ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை வெள்ளின்றதுனால நம்ம ஸ்வீட் செய்யலான்ட்டு நான் ஒரு கேசரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புன்றது 200 கிராம் அளவில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாக தீயை விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா வறுத்தால் தான் கேசரி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ரவையை வறுத்தா தான், ரவை வறுக்கலைன்னா பிசுபிசுன்னு கெட்டியாக எடுத்து சிக்கிறோம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பக்குவம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அது கூடயே வந்து ஏலக்காய் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சால்ட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா இப்போ கொதிக்குது. ரவையை வந்து மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நல்லா கட்டியாகாமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுருங்க, ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரவையெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ தான் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்வீட் தேவை அதுக்கு போட்டுங்க. ஆனால் இந்த ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாகிடும், பயப்பட தேவையில்லை. இது வந்து ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இந்த ரவா கேசட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா. இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ரவையில் வந்து இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இந்த பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு வாணிலை எடுத்து ஒரே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கீ சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திராட்சை, உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் போட்டிருக்குங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். திராட்சை நல்லா வந்து செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரவா கேசரியில். இதை போட்டு நல்லா ஒரு கலந்து விட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 4 சைடும் வந்து அந்த கீ எல்லாம் போய் சேர்ந்து டேஸ்ட்டான ரவா கேசரி நம்ம தை வலிக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.